வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமா 87வது நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சரியத்துல மன உறுதியோடு கடந்து வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 87 நாட்கள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல கடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நேற்றைய தினம் சொல்லியிருந்த வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பல சகோதரர்கள் வந்து எனக்கு நிறையா ரெக்வஸ்ட் போட்டு டெய்லி போடணுங்கன்ட்டு மெயிலும் நிறைய அனுப்பியிருந்தீங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நாங்கள் வந்து டெய்லி டெய்லி வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருக்க போகிறதில்லை, ஆனால் கேள்வி பதில் செஷனுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிவில் நான் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேனுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி பதிலுக்குள்ளே இன்னைக்கு கொஞ்சம் வேக வேகமாக போயிடலாங்க, ஏன்னா நிறைய கேள்வி பதில் இருக்குது. இன்னும் 3 தினங்கள் தான் முழுமையாக கேள்வி பதிலுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால கேள்வி பதிலில் கொஞ்சம் டெப்த்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, எப்போ பார்த்தாலும் மன பதற்றம் இருக்குது, யாரை பார்த்தாலும் எந்த மனுஷங்களை பார்த்தாலும் ஒரு பயம் வருது, ஒரு அரக்கனை பார்த்த மாதிரி யார்கிட்டையும் பேச தடுமாற்றமாக இருக்குது, தனியாகவே இருந்து தவிக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்குறேன், பாட்டு கேட்குறேன், ஸ்டோரிஸ் கேட்குறேன், நம்மளோட தவ பயிற்சி எல்லாம் பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது இந்த உலக மாயையை கண்டு வெறுப்பு வருமா? எந்த வெளி மனிதரையும் பார்க்க பிடிக்காத இது நல்லது தானா இல்லை கெட்டதா சொல்லுங்கன்னா, இந்த புல்ஷிப் ஆட்டு மந்தை கூட்டத்தெல்லாம் தாண்டி யுனிக்கியூவாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிறது அண்ட் எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறது எப்படிங்கிறத ரகசியம் புரிய மாட்டேங்குதுன்னா, இதனாலேயே திரும்பி இந்த சுய இன்ப வாழ்க்கைக்குள்ளே விழுந்துருவோமோன்னு சிறு பயமாக இருக்குது. இதை எப்படி சரி செய்கிறதுனா, ஞானி ஆகிறதுக்கு வழிமுறை சொல்லுங்க அண்ணா. ஏனென்றால் நான் எண்ணமற்ற ஓர் எண்ணம் கம்மியாக உள்ள நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்போதுதான் நான் மேல் குறிப்பிட்டுள்ள அனைத்து ப்ராப்ளமும் சரி செஞ்சு விடுபட முடியும்னு தோணுது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, இன்னைக்கு சொல்யூஷன் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். இதே தொடர்பாக இன்னொரு கேள்வி, அதையும் பார்த்துறேங்க. ஐயா, மனபயம் அதிகமாக உள்ளது, என்ன செய்வது கூறுங்கள்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இந்த ரெண்டு கேள்வியும் நீங்கள் கேட்டதாக தான். யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் யாரோ அரக்கனை பார்க்குற மாதிரி இருக்குது, அப்புறம் எப்படி அமைதி அடைகிறதுன்னு. இப்போது ஒரு ஆமை வருதுன்னு வைங்களேன், கடலில் இருக்கிற ஆமையை யாராச்சும் எதிரிகள் கிட்ட வந்து பிடிச்சிட்டா என்ன ஆகும்? தனக்குள்ளாக தன் ஓட்டுக்குள்ளாக அனைத்து பயம் வந்துருச்சுன்னா, ஆமைக்கு பயம் வந்துருச்சுன்னா தன்னுடைய 5 புலன்களையும் தன்னுடைய ஓட்டுக்குள் ஒருமையுள் ஆமை போல் 5 ஆற்றின் அந்த பயங்கர உணர்வு வரும்போது ஒரு மானா இருந்தால் அந்த சூழல்லிருந்து தப்பிச்சு ஓடிடும் அதோட இடத்துக்கு. ஒரு பாம்பு புத்துக்குள்ளே போகிற மாதிரி, எறும்புகள் தன்னுடைய வங்குக்குள்ளே போகிற மாதிரி, பறவைகள் பயம் வர்ற சமயத்தில் தன்னுடைய கூட்டுக்குள்ளே போய் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி, ஒரு மனிதனும் பல்வேறு இடர்பாடுகளை வெளியில் சந்தித்தாலும் தன்னுடைய இல்லத்துக்குள்ளே வந்து தனக்கான ஒரு இடமாக நினச்சி அடைக்கலமாகிறத எடுத்துக்கிட்டாலும், பயம் அப்படிங்கிற உணர்வு உண்மையில் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னாங்க, தனக்குள்ளாக எல்லாம் உள்ள இறையாற்றல் தன்னை 5 புலன்களையும் அடக்கி தனக்குள்ளாக நிலைக்கு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் பயம். புரிஞ்சுதுங்களா? பய உணர்வு எதுக்காக வருதுன்னா, நம்முடைய காந்த ஆற்றலில் குறைபாடாக இருக்கும், அல்லது எல்லாம் உள்ள இறையாற்றல் நம்மை தன் 5 ஒடுக்கி தன்னோடு வைத்து கொள்ள சிறிது நமக்கு வந்து கூப்பிடுதுன்னு நினச்சிக்கலாம். எங்களை இறைவனே நம்மை தனக்குள்ளாக ஒடுக்கி வைத்து கொள்ள விரும்புகிறார், அல்லது நம்முடைய உயிருக்கு எல்லாம் உள்ள இறைவனின் துணை ஆற்றல் தேவைப்படுகிறது. நமக்கு எல்லாத்துக்கும் துணை யாருங்க? சிவநிலை, இறைநிலை, எல்லாம் உள்ள இறையாற்றல். அப்போது நமக்குள்ள தயக்கமோ பயமோ குழப்பமோ சுற்றி இருக்கும் மனிதர்களினால் ஏற்படும் பிரச்சனைகளோ எது வரும்போதும் என்ன பண்ணலாம்? காந்த ஆற்றலை வெளியில் வீணாக்கிட்டு பயந்துட்டு எச்சா கவலைப்படலாமா? இல்லை ஆமை போல, ஒருமையுள் ஆமை போல், 5 போல ஒரு தியானம் செய்யும் நிலைக்கு நம்மை ஒடுக்கி கொள்ளலாமா? இப்போ மனமற்ற நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் தேவைகள் எல்லாம் குறையும் போது இந்த உலகில் உள்ள நிலையற்ற சூழ்நிலையின் உண்மைத்தன்மையை நம்ம எப்படிங்க அறிவுக்கு விருந்து வச்சு உணராமல் உண்மையிலேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக இந்த சக மனிதர்களால் நமக்கு எவ்விதத்திலும் பெரும் பயன் இல்லை ஆச்சுங்களா? அதாவது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, நம் பிறப்பின் நோக்கத்தை உணர்வதற்கு வெளியில் உள்ள மனிதர்களால் பயனில்லை. ஆனால் அது யாரால் சாத்தியம்? நம்மால் சாத்தியம். நமக்குள்ளாக நம்ம உள்ளே போகும்போது அது சாத்தியம். பயம் என்ற உணர்விலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே வழி எல்லாம் உள்ள இறைவனை சிக்கனை பிடிச்சிட்டு தவத்தில் கொடுறதா ஆச்சுங்களா? நாளுக்கு நாள் நீங்கள் ஆழ்நிலை தவத்தில் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறதுக்கான வழி என்ன? நாம் பல தவமுறைகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? பிராண தவம்,
அதுக்கப்புறம் சுயம்பு நிலை தவம், அருணகிரி தவம், எல்லா தவ முறைகளையும் காந்த தவம், இதெல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து நமக்குள்ளாக செய்ய 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 அந்த சூன்ய நிலைங்கிறது இயல்பாக வெளிப்படும். ஆச்சுங்களா? அப்போ பயம் தயக்கம் கவலைங்கிற விஷயத்துலேருந்து எளிமையாக வெளியில் வர முடியும். ஆக்சுவலி அது எதுக்காக வருது அப்படின்னா, நமக்குள்ளாக உள்ளார்ந்த இறையாற்றலின் துணையை நம்முடைய ஆன்மா தேடி துடிக்கிறது. வெளி விஷயங்கள் வந்து நம்மை அழுத்தி விடுமோ என்கிற பயம், வெளி விஷயங்கள் எதிர்காலம் என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயம், இது போன்ற குழப்பமான சூழ்நிலைகளில் நமக்கு யார் துணை? இறைவன் தான் துணை. ஆச்சுங்களா? அதுக்காக தான் நமக்கு வந்து அது இறையால் உணர்த்தப்படுகிறது அப்படின்னு நினச்சிக்கலாமுங்க. அது நம் இறையால் உணர்த்தப்படுகிறதுனா எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்த்தப்படுதுங்கிறது அவங்கவுங்க வினைப்பதிவு பொறுத்து. அதிகமாக தியான நிலையில், சிவ நிலையில், தவ நிலையில், சூன்ய நிலையில், பிரம்ம நிலையில், என்ன பேர் வேணால் வச்சுக்கலாங்க. ஆனால் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும்? நான் சொல்லியிருக்கேன், நம் உடலில் இருக்கும் அபரிமிதமான உயிரணுக்களில் காஸ்மிக் எனர்ஜி, வான்காந்த ஆற்றல் நிறைய துவங்கும். அப்படி நிறைய 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 என்ன ஆகுங்க? நமக்கு இயல்பாக நம் உடலில் இருக்கும் ஆற்றல் போக வான்காந்த ஆற்றலும் நிறைய துவங்கும். ஒரு சில நொடிகள் எண்ணமற்ற நிலையில் ஆழ்ந்து செல்ல செல்ல உணர்வுகள் விரிவடைய துவங்கும். நம்முடைய உணர்வுகளும், ஜீவ உணர்வுகளும் விரிவடையும். ஒரு ஒரு மணி நேரம் எல்லாம் எண்ணமற்ற நிலையில நிக்க துவங்கும் போது என்ன ஆகுங்க? வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நுழைந்து ஜீவ உணர்வுகளை, நம்முடைய உணர்வுகள் பிரபஞ்சம் எல்லாம் விரிய துவங்கிடும். ஒரு மணி நேரம் நிலைக்க முடிஞ்சா அப்படி நிலைச்சா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்துல நமக்கு என்ன தேவையோ, எது உண்மையான தேவையோ, இறைநிலையை நோக்கிய பயணத்துக்கு எது எல்லா தேவையோ அதெல்லாம் நம்மை நோக்கி தானா வர ஆரம்பிக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. எதை பற்றியும் கலங்க வேண்டாம். எல்லாவற்றுக்குமான தீர்வு இங்க இருக்கு. இறைவனை நம்ம உடல்லே இறைவன் கொடுத்துருக்காரு. ஆச்சுங்களா? தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். அண்ணா, ஒரு சந்தேகம். நான் சிறு வயதிலிருந்தே அனுபவித்த சந்தேகம். சிறுநீர் கழித்த பிறகு நம் உடல் ஒரு சிறிய நடுக்கத்தை உருவாக்குகிறது. ஏன்னா பழக்க தோஷமா இருக்கலாமுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் வந்து இனப்பெருக்க பாகங்களை சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நீர் திவிலைகள் வெளியில் விழணும்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கொடுத்து பழகியிருப்போம். ஆச்சுங்களா? முழுசாக வெளியில் போயிடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போதுங்க அது பழக்கமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா துணியிலெல்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அழுத்தம் கொடுத்து பழக்கத்தினால நாம் வந்து ஒரு விதத்தில் வந்து அது அழுத்தி அழுத்தி அந்த இடத்துல ஒரு பாதிப்பு உருவாக்கி வச்சுருப்போம். ஆகவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பெரிய ப்ரெஷர் கொடுக்காதீங்க, இயல்பாக போயிட்டு இயல்பாக வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்து அது உடலுக்குள்ளே வந்து கழிவு நீர் முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த ஒரு அந்த நடுக்கத்தை கொடுக்கலாம். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது உடலில் ஆற்றல் குறைபாட்டுக்கான ஒரு சின்ன அடையாளம் தானுங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க. அப்புறம் ரொம்ப இனப்பெரு அந்த கழிவு உறுப்புகள் மேலெல்லாம் அழுத்தம் கொடுக்காதீங்க. இயல்பாக ரொம்ப தேக்கி வைக்காதீங்க. ஆச்சுங்களா? உடலுக்கு உகந்தாற் போல நம்ம வாழ்வதற்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. இயல்பாக இது ஒரு பெரிய விஷயமா நினைக்க வேண்டியதில்லை, ஃப்ரீயா விடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆனந்த் ஸ்ரீராம் சகோதரர், அண்ணா வணக்கம். பல முறை 20 நாளில் தோற்றேன். என் வயது 40, லேட் மேரேஜ், நவ் கோயிங் அண்டர் டைவர்ஸ். மிகவும் மனம் அழுத்தத்தில் உள்ளேன். வேலையும் இல்லை. மனதை கட்டுப்படுத்த இரவு ஓய்வு மற்றும் தனிமையில் உள்ளபோது எப்படி நடக்க வேண்டும்? அர்ஜஸில் இருந்து தப்பிக்க மேலும் எத்தனை நாள் கழித்து உங்கள் பயிற்சியில் இணையலாம்? உடல் வலிமை அடைய உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அண்ணா ப்ளீஸ். வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் வந்து பல முறை 20 நாள் தொட்டிருக்கீங்க. 40 வயசு ஆயிருக்கு. 40 வயசுக்கு அப்புறம் இறைவனே உங்கள் திருமணத்தை ரொம்ப தள்ளிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னாலும் இதுவும் இறைவனின் முடிவாக நினச்சிக்கலாம். ஆச்சுங்களா? அர்ஜஸில் இந்த கலிகாலத்தில் இந்த சூழ்நிலையில் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்கள் தான் கொஞ்சமாயினும் நிம்மதியாக வாழ முடியும். புரிஞ்சுதுங்களா? நான் ஒரு கேள்வி பதில் போட்டிருந்தேன். அதாவது திருமண வாழ்வில் இளைஞர்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கறது வந்து திருமண வாழ்க்கையா தனிமை வாழ்க்கையா, அல்லது காதலும் திருமணமும் ஆண்களுக்கு பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதான்னு பலவீனத்தை கொடுக்கறது நிறைய சொல்லியிருக்காங்க. திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் 40 வயசுக்கு மேலே பண்ணும்போது ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும், ஒரு அரவணைப்பாக இருக்கும், தனிமையில் வாடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம திருமணம் செய்கிறோம். ஆனால் சிவானந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? திருமணங்கிறது ஒரு ஆடம்பரம். அது நம்ம பெரிய இது ஆடம்பரம். ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குறீங்கன்னு வைங்க, அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடிஞ்சா தான் வாங்கணும். வாங்கி நிறுத்திட்டு ஐயோ சர்வீஸ் பண்ணுறதுக்குப்பா 20,000 கேட்குறாங்களா, ஐயோ பெட்ரோலுக்கு போனாலே பங்குக்கு போனாலே 7-8,000 ஆயிருது, 4-5,000 ஆயிடுது, எதுக்கு கார் வாங்கணும் அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. திருமண வாழ்க்கைக்குள்ளேன்னு போயிட்டா உங்களுக்கு ஒரு வாரிசு தேவை அப்படின்ட்டு முடிவு பண்ணி, சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, வாரிசு தேவை அப்படின்லாம் முடிவு பண்ணி அந்த ஒரு ஆடம்பரமான விஷயம் அப்படின்னு நம் முன்னோர்கள் திருமணத்தை சொல்லியிருக்காங்க.
அப்போ அந்த ஆடம்பரமான விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கான உடல் அளவில் வலிமை இருக்கணும், மன அளவில் வலிமை இருக்கணும், பொருளாதார அளவில் வலிமை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது அப்புறம் இன்னும் ஒன்று, நம் வினைப்பதிவுக்கு தகுந்தார் போல தானுங்க நம்ம வாழ்க்கை துணையும் வருவாங்க. இறை வினைப்பதினா என்ன? இறைவனை நோக்கிய பயணத்துக்கு உதவுற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? உங்களை தனிமையில் ஆழ்நிலை தவத்தில் நிலைக்கு வைக்கிறதுக்காக ஒரு துணை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் வந்து இறை நிலையை எல்லாம் வல்ல இறையாற்றலை உங்களுக்குள் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர் அப்படிங்கிறத உணருங்க. ஆச்சுங்களா? கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பயிற்சியில் எப்போ சேரலாங்கிறீங்க? பயிற்சியில் முதல் நாளிலிருந்தே சேர்ந்துக்கலாமுங்க. அதுக்கப்புறம் 15வது நாள் வரும்போது, 15வது நாள் வரையில் 11வது ஸ்டேஜிலிருந்து விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடும். ஆகவே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், மாடர்ன் ஆர் மங்க் மோடில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், ஒரு குழப்பமும் இல்லை. அப்புறம் உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 20 நாள் தாண்டினா லாஸ் ஆயிருதுங்கிறீங்கள, அந்த 20வது நாள் அல்லது 18வது நாள் கிட்ட வரும்போது ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங், 24 மணி நேரம் தண்ணீரை மட்டும் குடிப்பது, 24 மணி நேரம் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இளநீரை மட்டும் குடிப்பது, ஜூஸ் மட்டும் குடிப்பது, நிறைய ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ என்னாகும், உங்களுக்குள் உற்பத்தி புதிய திடீர்னு உயிரணுக்கள் உற்பத்தியானது மட்டுப்படும். அப்போது உங்களுக்கு திரும்பவும் ஒரு 5-6 நாள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிரும். அப்புறம் ஒரு ஃப்ளாட் லைன் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிடலாம். ஒரு 48 நாள் கடக்கும் வரை அந்த இம்யூனிட்டி கிரியேட் ஆகணுங்க. 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மசரீரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? இதுவரை நம்ம எவ்வளவோ ஆற்றலை வீணாக்கிட்டீங்க. இதுக்கு மேல் உங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் பொருளாதார அனைத்து விதத்திலையுமே ஒரு வலிமையான மனிதராக நீங்கள் வாழணும்னா பிரம்மச்சரியம் தான் ஒரே மார்க்கம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய ரமேஷ் ராஜா சகோதரர் வந்து போட்டிருக்காரு. சகோதரர் 197 நாள் வந்திருக்கீங்க, சூப்பருங்க. புத்த மதத்தில் 3 முறை கவனிப்பது என்ற ஒரு முறை உண்டு. பிரச்சனை எழுந்தால், உதாரணமாக ஒருவருக்கு திடீர் என்று காம உணர்ச்சிகள் எழுந்தால், அந்த நபர் அந்த உணர்வு அங்கே 3 முறை இருப்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். காமம் இருந்தால் அந்த நபர் உள்ளுக்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும், எனக்கு காமம் 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 என்று. நீங்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நீங்கள் உள்ளுணர்வை இழக்காமல் இருப்பீர்கள். பிறகு அந்த நபர் நார்மலாக என்ன செய்து கொண்டிருப்பாரோ அதை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் அதை தெரிந்து கொண்ட தருணத்தில், கவனித்துவிட்ட அந்த தருணத்தில் காமம் உங்களை விட்டு சென்றுவிடும். நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போதுதான் பெரும்பாலும் பழக்க வசத்தில் தவறுகள் செய்கிறீர்கள். நீங்கள் விழிப்புணர்வோடு 3 முறை கவனிக்கும் போது காமம் உங்களுக்கு உரித்தான குணம் கிடையாது, காமத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர் நீங்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதே முறையில் கையாள வேண்டும் என்று புத்தர் தங்கள் சீடருக்கு கூறியுள்ளார். வாழ்க வளமுடன். அதாவது எந்த ஒரு விஷயமேங்க, இது இந்த ஒரு இல்லைங்க, மனமாகட்டும், மனசே வேகமாக ஓடிட்டு இருக்குன்னு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், எண்ணத்தை அடக்க அடக்க அலையுங்க. ஆச்சுங்களா? எண்ணத்தில் என்ன நினைக்கிறோம், எண்ணத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டா அது அடங்கிடும். இதே வேதம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்கிறது, இனப்பெருக்க உறுப்புகள் எழுச்சி அடையும் போது, அட்ஜஸ்ட் வரும்போது அதனை நீங்கள் கவனிச்சுன்னா, ஏன் எனக்கு எதுக்கு அட்ஜஸ்ட் வருது அப்படின்ட்டு உங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளை நெட்ரிகன் பார்வையை ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் கவனிச்சிங்கன்னா தானாக நார்மலைஸ் வந்துடுவீங்க. ஆச்சுங்களா? எதுவுமே நம் உடலில் கவனிப்பாரின்றி இருக்கும்போது, சகோதரர் சொன்ன மாதிரி கவனிப்பாரின்றி இருக்கும்போது அது எங்கே வேணாலும் போகும். ஆனால் கவனிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தன் உணர்வு, தன்னையே உணர்தல், தன்னுடைய உணர்வு நமக்குள்ளே அதிகரிக்கும் போது எல்லாமே சரியாக போக ஆரம்பிக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர், நேற்று நான் சொல்லியிருந்தேன் வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு, சகோதரர்கள் பலரும் அனுப்பியிருந்தீங்க. அதாவது ப்ளீஸ் அண்ணா நீங்கள் டெய்லி போடுங்க, என்னால் உங்களை டெய்லி பார்க்காம இருக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய பேர் வாரம் ஒரு முறை தான் வர்றேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறீங்க. சகோதரர்களே, நாம் வந்து டெய்லி டெய்லி வீடியோ போட்டுட்டே இருக்கோம். ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, 5 முறை. ஆச்சுங்களா? உங்களுக்கே தெரியும், விளையாட்டு இல்லை, 5 முறை, கிட்டத்தட்ட வருடத்துக்கு மேலாக டெய்லி டெய்லி சேலஞ்சஸ் போட்டு ஒரு நாளும் 1.5 முதல் 1 மணி நேரங்கள் நம்ம பேசி நிறையா வீடியோஸ் போட்டு பிளேலிஸ்ட்டில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வியூ டேக்கு போக போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று வந்துங்க, பல சகோதரர்கள் எங்கிட்ட கேட்குறது, ஐயா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்திற்குள்ளாக வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு பார்க்குறக்கு சௌகரியமாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில சகோதரர்கள் வீடியோ வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு பல முறை நம்ம கமெண்ட்ஸில் பார்க்குறோம். அவர்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன், நானும் யோசிக்கிறேன். நம்முடைய ஃபேஸை, நம்முடைய கருத்தை டெய்லி டெய்லி 1 மணி நேரம் கேட்கணும்னா அவங்க எப்பேற்பட்ட யோகியாக இருப்பாங்க. யோசிப்பாங்க. விளையாட்டில் பிரம்மச்சரியத்தை பற்றி தான் பேசுகிறோம், ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் தினம் தினம் 1 மணி நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அது சகோதரர்களின் காலத்தை ரொம்ப இழுக்கும். அப்புறம்
பல சில சகோதரர்களுக்கு நீண்ட நேரம் கேட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நம்ம பேசி பிளேலிஸ்ட்டாக போட்டோம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வாரம் ஒரு நாள் நம்ம முழுசாக போடும்போது 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ அல்ல, அது 1 மணி நேரம் கேள்விகள்னாலும் 2 மணி நேர கேள்விகள்னாலும் 3 மணி நேர கேள்விகள்னாலும் நம்ம லைவில் முடிஞ்ச அளவுக்கு லைவில் ட்ரை பண்ணுவோம். லைவில் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இங்கே இருக்கிற இன்டர்நெட் வேகத்துக்கு தகுந்தார் போல, ஆகவில்லைன்னா நம்ம தனியாக இதே போலவே கேள்வி பதில அனைத்து கேள்விக்கும் தெளிவாக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையை போடுங்கன்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க, அதுக்கு தகுந்தார் போல் டேஸ் கவுண்டிங் பார்த்துட்டு போட்டுட்டு போடுவோம் இல்லைங்களா. அப்போது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோஸ் போட்ட பின்னால் அந்த வீடியோவை 6 ஆகவோ அதுக்கு மேலாகவோ ஸ்பிளிட் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது எந்த நாள் நமக்கு போடுறோமோ அந்த நாள் தவிர்த்து அடுத்த நாளிலிருந்து பல சகோதரர்களுக்கும் ஸ்பிளிட் பண்ணி டெய்லி வீடியோஸாக வந்துடும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு பெரிய வீடியோவாக வர்றதை மற்ற 6 நாட்களுக்கும் சின்ன வீடியோஸாக போடலாம். அப்படி போடுறது மூலமாக காமன் நேரம் போடுங்கண்ணா, சின்ன வீடியோவாக போடுங்கண்ணான்னு பலரும் சொல்லும் சகோதரர்களுக்கும் அது எப்படி இருக்குங்க பார்த்தா, ஓகே ஒரு தலைப்புனா அந்த தலைப்புக்காக பேசியிருக்கிறாரு அப்படின்னு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி பார்க்குறதுனா பலருக்கும் சிரமம் இருக்கும் ஆச்சுங்களா. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, அதாவது மொபைல் கேட்ஜெட்ஸு சோசியல் மீடியா இது போன்ற விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாகவே அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் விலகி இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களில். நான் விலகி இருந்துட்டு உங்களை எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்துட்டு தினம் தினம் 1 மணி நேரம் பாருங்கிற மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து வாரம் 1 முறை அப்படின்னா நீங்கள் முழுசாக பார்த்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக தான் பார்க்குறக்கு விருப்பமாக இருக்குதுன்னா இந்த வாரம் 1 முறை போடுற வீடியோவை அந்த வாரம் முழுக்க ஸ்கிப் பண்ணி போடுவோம். டெய்லி சகோதரர்கள் கவுண்டிங் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அது எப்போதும் போலவே 8:30 மணிக்கு சின்ன வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கவுண்டிங் வந்து டெய்லி நம்ம போட்டிருப்போம். நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். விக்ரமாதித்தன் வேதாளம் மாட்டேன், உங்கள் கூடவே தான் வந்துட்டு இருப்பேன். ஆனாலுமே எனக்கு வந்து என்ன ஆகும்னு வைங்களே, இது மூலமாக சகோதரர்கள் பல கேள்விகள் கேட்டாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாமல் கொஞ்சம் புதிதாக நீண்ட நேரம் தெளிவாக பொறுமை அவசரம் இல்லாமல், ஐயோ 20 நிமிஷம் ஆயிடுச்சா முடிச்சிடலாம், ஐயோ 30 நிமிஷம் ஆயிடுச்சா முடிச்சிடலாம், அப்படியெல்லாம் இல்லாமல் பொறுமையாக நீண்ட நேரம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் சின்ன சின்ன வீடியோ கேட்குறவங்களுக்கும் போட்டுடலாம். அதே போல் டேஸ் கவுண்டிங்கும் வந்துடும். அப்புறம் எனக்கு இது வந்து ஒரு நாளைய வேலையாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா. வீடியோ போடுறது அப்புறம் ஸ்பிளிட் பண்ணுறது அந்த வாரத்துக்கு தேவையானதை பண்ணுறது எல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிடும். மீதி எனக்கு ஒரு 6 நாட்கள் இருக்கும். அந்த 6 நாட்களில் மற்ற வேலைகளையும் கவனிச்சுட்டு சகோதரர்களுக்காக அந்த புத்தக வேலையை விரைவில் முடிக்கிறதுக்கும் அப்புறம் ஃப்யூச்சரில் இந்த கொரோனா போன்ற இந்த ஒரு கூலி காலங்கள்லாம் ஒரு நார்மலைஸ் ஆகிற மாதிரியான சூழல் வரும்போது உங்களை நேரில் மீட் பண்ணுறக்காகட்டும், ஏன்னா பல்வேறு விஷயங்கள் செய்கிறதுக்கும் எனக்கும் ஒரு டைம் கிடைக்கும் ஆச்சுங்களா. இல்லைன்னா தினம் தினம் கரண்ட் இருக்கா நெட் இருக்கா பல்வேறு குழப்பங்கள் இருக்கு இல்லைங்களா. டெய்லிங்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக 1 வருடம் கொண்டு வந்துட்டோம் ஆச்சுங்களா. ஆனாலுமே இனிமேல் வந்து அந்த பழைய விஷயங்கள் அப்படியே இருக்கு இல்லைங்களா நெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு உங்களுக்கு திருப்தி ஆகிற அளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்ட்டு இருக்காம அனைவருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களா நம்ம செய்கிறது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆகவே நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 நாள் சேலஞ்சு முடிஞ்சு சகோதரர்கள் எந்த நாட்களை தேர்ந்தெடுக்கிறீங்களோ கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்கோம். எந்த நாளில் Q&A பெரிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தலாம் உங்களோடு அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு கம்யூனிட்டியாக சகோதரர்களே, ஒவ்வொரு சகோதரர்களும் 1000 நாட்கள் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வரணும் அப்படிங்கிறத நம்முடைய முழு லட்சியம். நான் ஒரு 100 பேரையாச்சும் கடை தேற்றி கொண்டு வந்துடணும்னு ரொம்ப மனசார விரும்புகிறேன். அதுக்காக வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ப்ரைவேட் குரூப் கூட இயங்கிட்டு இருக்கு. மங்க் மோடில் இருக்கிறவங்க எல்லாரும் அதில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்கள் மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் இன்னும் 3 நாட்கள் நீங்கள் கேட்கலாம், டெய்லி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.